இன்றைக்கி நம்மளோட சேனலில் சேரீயை எப்படி சூப்பராக சீப்பை வச்சு நல்லா நீட்டாக மடிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு டிப்ஸாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிப்ஸுமே ரொம்பவே சூப்பராக நல்லா யூனிக்காக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஊறுகாக்கி மிளகாக்கி எல்லாத்துக்குமே பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ் வந்து ஒரு மாதிரி மங்கலாம் வந்து கலங்களாக ஒரு மாதிரி தெரியும் நல்லா நீட்டாக எல்லாம் இல்லாமல் லுக்காக இல்லாமல் ஒரு மாதிரி நமக்கு வந்து டல்லாக தெரியும் அதை நீட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாலு ஐஸ் க்யூப் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் அப்போ சோடா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பேக்கிங் சோடா தான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு மூணையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு விட்டுருங்க இது நம்ம விளக்க போகிறதுல எதுவுமே பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விம் ஜெல் வந்து சேர்த்துக்கிறேன் உள்ளே அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து குளிக்கி விட்டுருங்க நம்ம வந்து ப்ரஷ் போட்டோ இல்லை கை வச்சோ இல்லை ஸ்க்ரப்பர் போட்டோ எதுவுமே வந்து வச்சு தேக்கி போடுறது கிடையாது சிம்பிளாக இதை வந்து சும்மா அந்த கண்ணாடி பாத்திரம் ஃபுல்லாக வந்து படுற மாதிரி நம்ம வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த எல்லா இடத்துலையுமே அந்த இது வந்து படுற மாதிரி நம்ம வந்து விட்டுறணும் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்புறமா விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து சும்மா நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்தோம்னாலே போதும் நம்மளோட கண்ணாடி பாட்டில் வந்து நல்லா புதுசு போல புதுசாக நம்ம வகமாக எப்படி நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சோ அந்த மாதிரி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஆயிரும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கண்ணாடி பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக நம்ம வந்து சிம்பிளாக க்ளீன் பண்ணினா ரொம்பவே பளிச்சுன்னு நல்லா புதுசு போல் நமக்கு வந்து பளிச்சுன்னு மின்னும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் ப்ரஷ் போட்டு நம்ம தைக்கிறோம் அதுக்கு டைம் ஆகும் அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா கோடு கோடாக தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நமக்கு இப்போ எந்த அளவுக்கு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா பளிச்சும் இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கிளாஸ் ஐட்டம்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்க்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் நம்ம கிளாஸ் பாத்திரத்தில் எல்லாத்தையுமே வந்து வைக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரத்தில் பூச்சி மண்டலாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ இதை நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காய விடணும் அப்படி நம்ம கவுத்து வச்சோம் அப்படின்னா உள்ளே காற்று போகாமல் நமக்கு வந்து காயவே காயாது ஸோ அதை வந்து எப்படி நம்ம நீட்டாக வந்து காய வைக்கலாம் அப்படின்ற பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து ஸ்டாண்ட் இருக்கோ அதில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல தான் நான் வந்து கவித்து வச்சுக்குவேன் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு நம்ம கொஞ்சம் காய்ச்சிரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம துணியெல்லாம் என்ன தான் நம்ம போட்டு காய வச்சோன்னா அந்த கிளிப்பு வந்து அந்த கொடிக்கு வந்து லூஸாக இருக்கிறதுனால சீக்கிரத்தில் அது சுருங்கிரும் அதுவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுறதுனால நமக்கு வெளியில் வந்து துணி காய போட்டிருக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அந்த மாதிரி அந்த துணி மடங்காமல் டக்கு நமக்கு காயணும் அப்படின்னும் போது கிளிப்புக்கு பதிலாக நம்ம ஹேர் டிப்டாப் கிளிப்பும் இருக்கும் இல்லை அதை கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஹேர் பின் யூஸ் பண்ணிக்கலாம் டிப்டாப் கிளிப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு நம்ம வந்து நமக்கு துணியை காய வைக்கும்போது நமக்கு வந்து துணி கொஞ்சம் கூட விலகவே விலகாது நல்லா ஸ்டிப்பாக வந்து பிடிச்சிக்கும் அந்த கொடி கம்பியில் எவ்வளோ மெலிசாக நமக்கு கம்பி இருந்தாலும் அதில் நல்லா வந்து பிடிச்சிக்கும் அந்த மாதிரி இருக்கனால நமக்கு ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்னு வந்து நமக்கு வந்து காஞ்சி முடிஞ்சிடும் மழை காலத்துலலாம் இந்த மாதிரி மாதிரி நம்ம வந்து இப்போ அடிக்கடி மழை பெய்யுது இல்லைங்க இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒயிட் சுகர் வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கோங்க இது கூட நெக்ஸ்ட்டாக நான் என்ன சேர்க்குறேன்னா நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் பேஸ்ட் எந்த பிராண்டட் பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நம்மளோட கிச்சனில் தான் அதிகமாக வந்து கரப்பான் தொலைகள் பள்ளி தொலைகள்லாம் இருக்கும் சின்ன சின்ன வண்டு பூச்சியெல்லாம் அதிகமாக வரும் அந்த மாதிரி டைமில் நம்ம சமை சமையல் வந்து சமைச்சு மூடி வச்சுட்டு இருக்கும் போது என்ன தான் மூடி போட்டு நம்ம வச்சாலும் சம்டைம் அந்த கேப் சின்ன கேப் இருந்தால் அந்த அதுக்குள்ளே வந்து கரப்பான் பூச்சிகள்லாம் வந்து போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எந்த டிப்ஸு இப்போ இதை தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம அந்த நேப்திலின் பால்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வந்து உருண்டி நம்ம வந்து வச்சுக்கலாம் இதை நம்ம கடையிலலாம் போய் கொடுத்து காசு கொடுத்து நம்ம நேப்திலின் பால்ஸ் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஸ்மெல் வந்து நமக்கு வந்து பாடியில் வந்து நிறைய செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி நேப்திலின் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது இது அவ்வளோ ஸ்மெல்லு இல்லைனாலும் சீக்கிரத்தில் நம்மளோட கிச்சனில் இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சி அப்புறம் பள்ளி தொலைகள் எல்லாத்தையுமே வந்து வெரைட்டி அடிச்சிடும் கரப்பான் பூச்சிகள்லாம் செத்து போயிடும் பள்ளி தொலைகள் வந்து இந்த வாசனைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கிட்ட நெருங்கவே நெருங்காது இப்போ இதை நான் ஒரு நாலு இடத்துல வந்து வைக்க போகிறேன் உங்களுக்கு எத்தனை உடைகள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு இடத்துல வைக்க போகிறேன் அப்படின்னால எனக்கு ஒரு நாலே நாலு உருண்டை மட்டும் போதும் அப்படின்னால ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்து பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த நாலு உருண்டைகளை நம்ம கிச்சனில் எங்கெங்கெல்லாம் வைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் கிச்சனில் மட்டும் இல்லாமல் நீங்கள் பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி அதுக்கப்புறமா இடிகள் எல்லாமே வச்சுருக்கேன் கிச்சன் பக்கத்தில் வச்சுருப்பேன் அடுப்பு பக்கத்தில் அதில் வந்து ஒரு இடத்துல நான் வந்து வைக்கிறேன் இங்கேலாம் அடிக்கடி கரப்பான் பூச்சி வந்து அதிகமாக வந்து வரும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரேஜ் ஸ்லாப்லெலாம் நம்ம வந்து மளிகை சம பொருள் எல்லாமே கொட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா பாட்டிலில் அந்த இடத்துலையும் நான் வச்சுக்கிறேன் அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பூச்சி வள்ளி தொல்லைகள்லாம் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது தான் வந்து பார்த்திங்கன்னா செங்குக்கு கீழே வந்து வச்சுக்கிறேன் அந்த அவுட்டோரில் அதிகமாக வந்து கரப்பான் தொலைகள் வந்து வரும் அந்த இடத்துல நான் ஒன்று வந்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம மூணு வந்து வச்சாச்சு இன்னொன்று நான் எங்கே வந்து வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு பக்கத்தில் பின் பக்கத்தில் அந்த ஓரத்துலலாம் அதிகமாக பூச்சி வந்து வரும் பள்ளி வந்து அதிகமாக வரும் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது அதிகமாக வரும் அந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டாக நம்ம வந்து கிச்சன் வந்து க்ளீனாகிரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் நம்ம ஸேரீ வந்து நம்ம என்ன தான் நம்ம மடித்தாலும் நம்ம வந்து கடையிலலாம் நல்லா சூப்பராக நீட் அண்ட் கிளியராக வந்து மடிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மடிப்பாக நமக்கு வந்து வரவே வராது எவ்வளோ ஒர்க்கான சேரீ ஆனாலும் இந்த மாதிரி நம்ம சீப்பை வச்சு மடித்தோம் அப்படின்னா நீட்டாகிடும் அதுக்கு நம்ம இடுப்பு பகுதியில் சொருவோம் இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து சீப்பை வந்து வச்சு விட்டுருங்க சீப்பை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கனாலே போதும் உங்களோட சேரீயை நல்லா சூப்பராக நீட்டாக வந்து நம்ம மடித்து கொடுத்துடலாம் எத்தனை சேரீயாக இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டே நிமிஷத்தில் சூப்பராக வந்து மடிச்சிடலாம் பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாக நீட்டாக நம்ம வந்து மடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி எடுத்துட்டு லைட்டாக உதறி உதறி கொடுத்தோம் அப்படின்னாலே நம்மளோட சாரி வந்து நல்லா சூப்பராக வந்து மடித்து வந்துடும் எவ்வளோ சின்னதாக மடித்தாலும் நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இதை விட இன்னும் சின்ன சீப் எடுத்தனாலும் நமக்கு இன்னும் மடிப்பு வந்து சின்னதாக வந்து தெரியும் பட்டு சாரி எந்த ஒர்க் சாரி எதாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்து இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டோம் இல்லைங்களா இப்போ நம்ம இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே வந்து நான் வந்து விரிச்சுக்கிறேன் விரிச்சுட்டு எப்படி வந்து மடிக்கிறேன்னு பாருங்கள் மடிப்பு வந்து நல்லா சூப்பராக நமக்கு வந்து வரும் இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு நம்ம வந்து சீப்பு வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த சீப்பை வந்து நம்ம வெளிய வெளியில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஸ்டிப்பாக வந்து நமக்கு வந்து மடி மடிப்பு வரும் சீப்பு வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணுறனால சீப்புக்கு பதிலாக நீங்கள் எதாவது கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட இன்னும் சின்ன சீப்பாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பட்டு சேரீ எல்லாம் புதுசாக வாங்குவோம் இன்னும் நல்லா சின்ன மடிப்பாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி சின்னதாக நமக்கு வந்து மடிப்பு கிடைக்கும் இப்போ இந்த எஜ்ஜியும் அந்த எஜ்ஜியும் நல்லா வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மேலே வந்து மடித்து எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக வந்து லுக்காக வந்து இருக்கும் சேரீ நீங்கள் எவ்வளோ கனமான சேரீயாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து நீங்கள் பீரோவில் ஸ்லாப்லலாம் அடிக்க வைக்கும்போது நல்லா வந்து நீட்டாக வந்து நமக்கு வந்து இருக்கும் கலையவே கலையாது ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவாக இருக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்லா மெலீஸாக நம்ம வந்து மடிக்கும்போது பாருங்கள் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி உங்களோட சேரீயை வந்து சீப்பை வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கலையாமல் நமக்கு வந்து நீட் அண்ட் லுக்காக வந்து இருக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிளான டிப்ஸ் இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நிறையா வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அரிசி பருப்பு எல்லாமே வந்து வாங்குவோம் ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கொடுற அளவுக்கு தான் நமக்கு வந்து டப்பா வந்து இருக்கும் ஸ்டோரேஜ் பாக்ஸு ஸோ நம்ம அரை கிலோ கொட்டிட்டு மிச்சம் அரை கிலோ வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம எடுத்து வைக்கும் போது நமக்கு அதில் பூச்சி போகிறதுக்குள்ளே சான்சஸ் இருக்குது அது வந்து சூப்பராக நமக்கு வந்து சீல் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு விளக்கு அகல் விளக்கு எடுத்து அதை வந்து பற்ற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம சூப்பராக வந்து வெளியில் கொட்டாத அளவுக்கு காற்று போகாத அளவுக்கு சேல் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து கத்தி தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் கத்தி கரண்டி எதுனாலும் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மடிக்க போகிறீங்களோ அளவுக்கு மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுட்டு கத்தி வச்சு நீங்கள் ஃபோல் பண்ணும்போது உங்களுக்கு நான் சீலிங் வந்து நல்லா நீட் அண்ட் லுக்காக வந்து ஈவனாக வந்து வரும் அதுக்காக தான் நான் வந்து கத்தி வந்து எடுத்துக்கிறேன் இப்போ அந்த அகல் விளக்கில் ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் காமிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீலாயிரும் பாருங்கள் இப்போ அந்த பக்கம் நான் வந்து பண்ணிவிட்டேன் இது பெரிய பேக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து சின்ன கத்தி இல்லைங்களா அதனால் வந்து ரெண்டு பக்கமாக நான் வந்து தனித்தனியாக வந்து பண்ணிக்கிறேன் அந்த பக்கம் ஒரு வாட்டியும் இந்த பக்கம் ஒரு வாட்டியும் அதே இடத்துல வந்து வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி காமிச்சு விட்டுறேன் இந்த மெத்தடில் நம்ம வந்து பண்ணும்போது நம்ம சீலிங் மிஷினில் எப்படி சீல் பண்ணுவோம் அதை விட நல்லா பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து சீல் ஆகிடும் இப்போ நான் அவங்களுக்கு கொட்டி காமிக்கிற பாருங்கள் உள்ளே வந்து எதுவுமே வந்து சிந்தவே இல்லை நல்லா சூப்பராக நமக்கு வந்து நீட்டாக வந்து சீல் ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து எவ்வளோ ஒரு பெரிய பேக்காக வந்த வாங்கினாலும் இந்த மெத்தில் நீங்கள் வந்து பாதி கொட்டிவிட்டு பாதி இந்த மாதிரி நீங்கள் சீல் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பூச்சி புல்லாம் எதுவுமே வந்து இல்லாமல் கடையில் நம்ம எப்படி பேக்கெட் வாங்கும்போது சீலாகியிருக்கோ அதே மெத்தரில் நம்ம வந்து சூப்பராக வந்து சீல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் சின்னதாக வந்து ஒரு பேக்கெட்டை வந்து சீல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மிளகாய் தூள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நான் வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதியை வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக வந்து கத்தி வந்து பெருசாக இருக்கிற பாக்கெட் பேக்கெட் வந்து சின்னதாக இருக்குது கத்தி பெருசாக இருக்கிறதுனால இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கவர் ஆகிடுச்சு இதை நான் இதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி காமிச்சிக்கிறேன் ரெண்டு மூணு வாட்டி காமிச்சிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா சூப்பராக நீட்டாக வந்து பேக் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட நமக்கு வந்து சிந்தவே கிடையாது கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து எல்லாருமே வந்து வியாபாரம்லாம் ஆரம்பிப்பாங்க அப்போல்லாம் பாக்கெட் போட்டு விற்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி டைமில் சீலிங் மிஷின்லாம் காசு கொடுத்து ஆயிரக்கணக்கில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம கத்தியோ கரண்டியோ வச்சு சீல் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்மளோட பொருள் வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் நல்லா வந்து சூப்பராக வந்து சீல் பண்ணி நம்ம வந்து கடைக்கு வந்து சேல்ஸும் பண்ணலாம் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்படிலாம் போட்டிங்கன்னா பேக்கெட் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்துன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இது போட்டு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்